வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்க்குறது ஜிடிஏ சிரிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரெட் டெட் ரிடெம்ஷன் 2வோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி வச்சுடுங்க, பெல் ஐக்கனை தட்டி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே அந்த வீடியோ பார்த்துடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோக்கு வந்துட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம சேனல் பேஜில் இருக்குது, கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்புறம் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். கடைசி பார்ட்டில் கடைசி என்ன ஆச்சுன்னா, வேலண்டைனில் வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. அந்த நேரம் லெவர்டிகாஸ் கான்வெல் வந்து ஜான் மாஸ்டரை பிடிச்சி வச்சுட்டு கேள்வி கேட்டான். எல்லாவனையும் போட்டு தள்ளிட்டு ஜான் மாஸ்டரனை காப்பாற்றிட்டு போனோம். போகும்போது கடைசியாக ரோட்ஸுக்கு போயிருக்கோம். இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ கதையை ஆரம்பிக்க போகிறோம். சரி, இப்போ ரோட்ஸுக்கு போனோன்னு என்னாச்சுன்னா, ஒரு ஷெரீஃபை பார்க்குறோம். அந்த ஷெரீஃபிக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ டச்சை வந்து நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரம் என்னாச்சுன்னா, பின்னாடி வந்து கூட்டிகிட்டு போன கைதிகள்லாம் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அந்த கூட்டிகிட்டு போன வண்டியிலேருந்து எப்படியோ லாக்கை உடச்சி தப்பிச்சு ஒரு ட்ரெயினில் ஏறி போகிறாங்க. அதேமாரி டச்சு இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கொடுத்தா நம்மளை நல்லவே நம்பிடுவோம்னு சொல்லிட்டு ஆர்த்தரை அனுப்பிடுறோம் அவங்களெலாம் பிடிச்சிட்டு வர்றதுக்கு. அதேமாரி ஆர்த்தரும் போய் எல்லோரும் போய் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதேமாரி இது ஷெரீஃபுக்கும் நம்ம மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துடுது. நம்மளையும் ரோட்ஸ் நகரத்தில் சேர்த்துக்கிறாரு. சரி, இப்போ நம்ம ரோட்ஸ் நகரத்துக்குள்ளாடி வந்துட்டோம். இப்போ வந்து ரோட்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய கை இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரேஸ், இன்னொன்று வந்து பிரைத் வைஸ். இந்த கிரேஸ் வந்து ஷெரீஃப் பக்கம்தான், பிரைத் வைஸ் வந்து அவங்க தனியாக பிஸ்னஸ் நடத்திட்டு போகிறாங்க. அவங்க வேறு, இந்த கிரேஸுக்கும் பிரைத் வைஸுக்கும் ஒத்தே வராது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு புதையல் தேடுறாங்க, தங்கம்னு சொல்லுவாங்க. டச்சுக்கு தெரிஞ்ச உடனே சரி, இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஏமாற்றிட்டு நம்ம அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மோசமான பிளானை போடுறாரு. அதேமாரி ரெண்டு பேருக்கும் உதவி செய்கிறாரு. இவருக்கு உதவி செய்கிறது இவருக்கு தெரியாது, இவருக்கு உதவி செய்கிறது அவருக்கு தெரியாது. அந்தமாரி ரெண்டு பக்கமும் ஆடி இருக்காரு. அந்த நேரம் வந்து பிரைத் வைஸ் வந்து கிரேஸுக்குள்ளே ஒரு டொபாக்கோ ஃபீல்டை அழிச்சிட்டு வர சொல்லுவாங்க. அதேமாரி இவங்க அதை மொத்த ஃபீல்டையும் எரிச்சு விட்டுட்டு போயிருந்தாங்க. கிரேஸ் வந்து பதிலுக்கு வந்து பிரைத் வைஸ்டோட ஒரு மூணு குதிரையை கடத்திட்டு வச்சுருந்தாங்க. அந்த மூணு குதிரையோட விலை மட்டும் $5000. அந்த காலத்தில் அது பெருசு. அதை கடத்திட்டு வர சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவங்க ரெண்டு பேர் பக்கமும் ரெண்டு பேரையும் ஏமாற்றிருக்காங்க. அதேமாரி நம்ம ரோட்ஸில் ஒருக்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கிரேஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்த ஷூட் அவுட்டில் நம்ம கேங்லோரில் சியான்னு ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அதேமாரி பிரைத் வைச்சு அப்போ நம்மளை ஒன்று பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, பிரைத் வைச்சு வந்து நம்ம கேம்புக்குள்ளாடியே போய் ஜான் மாஸ்டனோடைய பையன் ஜாக் மாஸ்டனை கடத்திட்டு போயிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட வந்து ஆபிகேல், ஜான் மாஸ்டனோட ஒய்ஃப், வந்து ரொம்ப கோபமாக டச்சுக்கிட்ட என் பையனை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேத்துருன்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் நம்ம பிரைத் வைச்சை போய் டேரெக்டாகவே போய் அட்டாக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக போய் பிரைத் வைச்சுக்குள்ள மேன்ஷனை போய் அட்டாக் பண்ணுறோம். அட்டாக் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கேத்ரின் பிரைத் வைச், அந்த பிரைத் வைச்சுக்குள்ள ஹெட், அவங்கள்ட்ட கேட்குறோம் ஜாக் மாஸ்டன் எங்கன்னு. அவங்க சொல்லுவாங்க, என் பசங்க உன் பையனை ஏஞ்சலா பிராண்டிட்ட கொடுத்துட்டான், ஏஞ்சலா பிராண்டே வந்து செயின்டனிஸில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பதிலையே சொல்லிட்டாலும் நம்ம அந்த மேன்ஷனை எரிச்சிட்டு போயிட்டோம். ஏஞ்சலா பிராண்டே யாருன்னா, செயின்ட் டெனிஸில் சைல்டு டிராஃபிக்கிங் பண்ணிவிட்டு சுற்றுற ஒரு பெரிய அவுட்லா. அவனுக்கு அந்த ஊரில் நிறைய பவர் இருக்குது. போலீஸ் கூட அவன் கட்பாட்டில் தான் இருக்காங்க. நம்ம இப்போ ஏஞ்சலா பிராண்டே பற்றி பேசுகிறோம். பேசும்போது ஃபஸ்ட் அவர் கண்ணை நின்றுறாரு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேசும்போது தான் தெரியுதா அவரும் ஒரு அவுட்லான்னு. அப்புறம் நம்ம அவர்கிட்ட போய் ஜாக் மாஸ்டர்னை போய் கேட்குறோம். அவர் வந்து ஒரு வேலை சொல்கிறாரு, அந்த வேலையை செஞ்சு கொடுத்தோன்னே ஜாக் மாஸ்டர்னு திரும்ப தந்துடுறாரு. அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் ஈகிள் ஃபைல்ஸை பார்க்குறோம். ஈகிள் ஃபைல்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் வேலை தராங்க, ஒரு வேலையை நல்லா செஞ்சு கொடுத்தனால நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை தராங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஏஞ்சலா பிராண்டே வந்து நம்ம டச்சை பார்த்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பணம் இருக்கதா சொல்லி டச்சிட்ட சொல்கிறான். டச்சும் அதை கேட்டுவிட்டால் நம்ம கேங்கில் வந்து எல்லாத்தையும் சொல்லுதாங்க, இது இங்கே நிறைய பணம் இருக்குது, நம்ம அடிச்சுட்டு நம்ம டஹிட்டின்னு ஒரு இடத்துக்கு போயிடலாம், அங்கே போய் நம்ம புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டால் நம்ம கேங்கில் உள்ள எல்லாரும் பேங்கை கொள்ளடிக்க ரெடியாக இருக்கும் போது தான் கரெக்டாக நம்ம ஏரியாவுக்கு நம்ம கேம்புக்கு ஒரு குதிரை வருது. அந்த குதிரையில் யார், நம்ம கேங் மெம்பர் ஒரு ஆள் வந்து இறந்து வாராரு.
அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி கோமோ ட்ரிஸ்கல்ஸும் வராங்க. அவங்க யாருன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீட்டில் வந்து போய் சாப்பாடுக்காக போகும்போது நம்மளை சூட வந்தாங்கல்ல, அதே கேங்கு தான். அவங்க திரும்பி நம்மளை அட்டாக் நடத்துகிறாங்க. அதில் எல்லாமே ஓட ஓட விரட்டி விட்டுட்டு டச்சு என்னானாலும் சரி அந்த ரயில்வே ஸ்டேஷனை அடித்தே தீர்வேன்னு சொன்னனால நம்ம வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை போய் அடிக்கிறோம். அடிக்கும் போது தாங்க தெரியுது அங்கே ஒரு $100 கூட ஒழுங்காக இல்லை. இதெல்லாம் இப்போ அடிச்சுட்டு வெளியே சரி தப்பு போயிடலான்னு பார்க்கும்போது நிறைய போலீஸு, ஊரில் உள்ள எல்லா போலீஸும் இங்கே வந்துருந்தாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஏஞ்சலா பிராண்டே கூட ஒரு செட்டப்பு தான். இந்த இடத்துல திருட வருவாங்க, திருட வரும்போது போலீஸ் அனுப்பி அவங்கள பிடிச்சி இது போட்டுடலாம். இது ஏன்னா நம்ம அந்த ஊரில் வந்ததுலேருந்து ஏஞ்சலா பிராண்டேக்கு மவுசு குறையுது, இதனால் காண்டான ஏஞ்சலா பிராண்டே நம்ம மேலே இப்படி ஒரு செட்டப் நடத்திருக்கேன். ஆனாலும் நம்ம வந்து ஒரு ட்ராலியரை ஏறி தப்பிச்சு இங்கே வந்துடுதோம். அதுக்கப்புறம் ஆளுக்கு பங்கு போடுதோம், ஆளுக்கு $15 பங்கு போட்டு அங்கேருந்து போயிடும். அப்புறம் டச்சு வந்து திரும்பியும் ஒரு பேங்க் அடிக்கலான்னு ஒரு பிளான் போடுதோம். அந்த பேங்க் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சலா பிராண்டே போட்டுரும் இல்லாமல் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லிட்டு டச்சோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஒரு போட்டை கடன் வாங்கிட்டு நேராக ஏஞ்சலா பிராண்டேயோட மேன்ஷனுக்கு போய் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஏஞ்சலா பிராண்டே கடத்திட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அவனை போட்டு தள்ளிடுதோம். போட்டு தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேங்க்கை கொள்ளையடிக்க போகிறோம். பேங்க்கை கொள்ளையடிச்சுட்டே இருக்கும்போது அங்கே பிங்கர்டன் ஏஜென்சிஸ் வந்துருந்தாங்க. பிங்கர்டன் ஏஜென்சிஸ் எப்படி இங்கே வந்தாங்கன்னா, நம்ம கேங்லேருந்து யாரும் அவங்களுக்கு தகவல் சொல்கிறதா தெரிய வருது. அது யாரும் தெரில, ஆனால் பிங்கர்டன் ஏஜென்சிஸ் வந்து நம்ம கேங் மெம்பரான ஹொசையை பிடிச்சி வச்சுட்டு டச்சை கூட்டாங்க, இல்லாட்டி ஹொசையை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லுதாங்க. ஆனால் டச்சு ஃபஸ்ட்டு ஹொசையை விடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே இது வந்து ஹொசையை போட்டு தள்ளிடுதாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிங்கர்டன் ஏஜென்சிஸில் பாதி பேரை போட்டுட்டு நம்ம தப்பிச்சு போகும்போது ஜான் மாஸ்டராக பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேங் மெம்பரான லெனியையும் போட்டு தள்ளிடுதாங்க. இது வரைக்கும் நம்ம கேங்கில் வந்து 5 பேரை போட்டு தள்ளிட்டாங்க. யாரெல்லாம்னா, ஃபஸ்ட்டு கேமோட ஸ்டார்டிங்லே டேவின் ஒருத்தர் இறந்துட்டார், 2வது சியான், 3வது நம்ம கேங் மெம்பரான கேரன், 4வது நம்ம ஹோசே, கடைசி 5வது நம்ம கேங் மெம்பரான லெனி. நம்ம எல்லா பிங்கர்டன் ஏஜென்சிஸ் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு ஒரு பில்டிங்கில் போய் ஒளிஞ்சிருந்துட்டு நம்மகிட்ட பேங்க்கில் அடித்த பணம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம வேறு எதாவது இடத்துக்கு தப்பிச்சு போயிடலாம். 2வது வாரங்கள் கழித்து திரும்ப வந்து நம்ம கேங் மெம்பரில் மிச்சம் எல்லோரையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுட்டு ராத்திரியாக வெளியே இறங்கி ஒரு கப்பலில் ஏறி தப்பிச்சு போயிருந்தாங்க. தப்பிச்சு போயிட்டே இருக்கும்போது பாதி வெளில கேப்டனை பார்த்து, அந்த கப்பலுடைய கேப்டனை பார்த்து ஒரு டீலை போட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கேயே நம்மளையும் இறக்கி விட சொல்லி கேட்குறாங்க. அவங்க நார்த் கியூபாவுக்கு போகிறதா தெரிய வருது. அங்கே போகலான்னு நினச்சிருக்கும் போது ராத்திரி வந்து ஒரு புயல் அடித்து கப்பலெலாம் தீ பிடிச்சிட்டு அப்புறம் டச்சு மற்றவங்களும் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்புறம் நம்மளும் தப்பிச்சிருந்தோம். அப்புறம் கடலில் அலை அடித்து அலை அடித்து நம்ம வந்து ஒரு பீச்சில் விழுதோம். அது வந்து ஈஸ்டர்ன் கியூபாவில் உள்ள குவர்மான்னு ஒரு இடத்துல தான் நம்ம வந்து விழுந்திருக்கோம். இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னா அதை நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். வழக்கம் போல் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. கீழே லைக் பண்ண தெரியும், ஷேர் பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனை தட்டினீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்களும் உடனே அந்த வீடியோ பார்த்துடலாம். அடுத்த ஒரு வேறு லெவல் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, சி யூ.